யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முத்தி முகந்து யூசுபை பார்த்த கண் யூசுபோடு பேசிய வாய் என்று பேசி சொல்லுகின்றார். வியாபாரி அவர்களே, இந்த ஒரு நல்ல செய்தி எனக்கு கொண்டு வந்து சொன்ன உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள், தருகிறேன் என்று சொன்னார். அப்ப அந்த வியாபாரி சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய நபி, எனக்கு உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாம், நாளை கியாமத்துடைய நாளையில உங்க கூட்டத்தில் என்னையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்னுடைய பாவம் பிள்ளைகளுக்காக நீங்கள் மன்றாடி உங்களோடு சேர்த்து என்னையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், அது மட்டும் எனக்கு நீங்க அந்த வாக்கு தந்தால் போதும் என்று அந்த வியாபாரி கேட்டார். பாருங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த காலத்தில் உள்ளவங்கள் எல்லாம் எதை விரும்பி இருக்காங்க, இப்ப நாம எதை விரும்புகிறோம் என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும். இந்த முறையில நபி யாகூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு வாக்கு கொடுத்தாங்க, வாழ்தாச்சி தான். அதுபோல என்னுடைய உம்மத்தாக உம்மையும் சேர்த்து சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்று. இந்த விதமாக நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் மீது ரொம்ப துஆ செய்தவர்களாக இருக்கின்றார். அவர்கள் அப்படி இருக்க இங்கு விலக்கிரயமாக வாங்கப்பட்ட சுலைஹா அம்மா தன்னுடைய அடிமையாக வாங்கப்பட்ட யூசுஃபை தன்னுடைய அரண்மனைக்கு தானே அழைத்து சென்று அவர்களுக்கு நல்ல விதமான முறையில் அவர்களுடைய அழகுக்கும் அவர்களுடைய உடம்புக்கும் பொருத்தமான முறையிலே உடுப்புகளைத்தானே கொடுத்து அலங்காரம் செய்து நபி யூசுஃபுடைய பேரழகை பார்த்தேன் என்றார். பத்தினியா சுலைஹாவுமே கண்குளிர கண்டு நின்றார் எங்கள் காரிகையா சுலைஹாவுமே. அவருடைய பேரழகை பார்த்த சுலைஹாம்மா மெய் மறந்து தன்னை மறந்து, ஆண்டவனே, இப்பேற்கொற்ற அழகருக்கு நாம் மனைவியாக வேண்டியது இருக்க அஜீசுக்கு நாம் மனைவியாகி விட்டோமே, அதாவது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று சொல்வது போல் நடந்து விட்டதே, இனி நாம் என்ன செய்வது என்று அந்த அம்மாவுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த முறையிலே நாளுக்கு நாள் யூசுஃபை தானே தன்னுடைய பராமரிப்பிலே வைத்து பாதுகாத்து வரும்போது ஒரு நாள் அன்றி சுலைஹா அம்மா தன்னுடைய அரண்மனைகளை நல்ல அலங்காரம் செய்து தோழி பெண்ணை அழைத்து யூசுஃபை அழைத்து கொண்டு வரும்படியாக உத்தரவு கொடுத்தார். அதுபோலவே யூசுஃபை அழைத்து கொண்டு சுலைஹா அம்மா இருக்கின்ற தனித்த அரண்மனையிலே கொண்டு போய் வைத்தார்கள். வைத்த உடனே சுலைஹா சொல்லுகின்றார், யூசுஃபே, உமக்காக வேண்டி நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உம்மைத்தான் நான் கனவில் கண்டேன், உமக்குத்தான் நான் மனைவியாக வேண்டும் என்று நான் உமக்குத்தான் மனைவியாக வேண்டும் என்று நாடினேன். அதுபோல நடந்தது ஒன்று இப்ப நடந்திருப்பது ஒன்று, ஆகையினால் யூசுஃபே, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்க வேண்டும், என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் ஐக்கியப்பட்டு நடக்க வேண்டும் என்று சுலைஹாம்மா யூசுஃபை பார்த்து சொல்லுகின்றார். யூசுஃபே, இன்று என்னுடைய அரண்மனை நல்ல விதமாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது, இன்றிரவு தங்க வேண்டும் என்று யூசுஃபை பார்த்து சொன்னார். கட்டழகர் யூசுஃபையும் காரிகையா சுலைஹாவுமே சொல்லுகின்ற வார்த்தைகட்டு எங்கள் சுந்தரரும் யூசுஃபுமே, பத்தினியா சுலைஹாவையும் அவர்கள் பார்த்து ஒரு செய்தி சொன்னார். சுலைஹா சொன்னார்கள், என்னுடைய அரண்மனை நல்ல விதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது, எங்கள் நீங்கள் இங்கு இன்று தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது யூசுஃப் சொன்னார்கள், சுலைஹாவே, நீங்கள் அந்நியருடைய மனைவி, ஆகையினால் இது போன்று உள்ள வார்த்தையை சொல்லாதீர்கள், அல்லாஹு தஆலா ஆண்டவர் இருக்கின்றான், அவனுக்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும், ஆகையினால் அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் உண்டான ஜனங்களோ மனங்களோ மற்றும் உள்ள யாவருடைய கண்களை மறைத்து கொண்டாலும் ஆண்டவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் கண்ணை மறைக்க முடியாது, ஆகையினால் இது போன்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் என்று தடுத்து விட்டு சென்று விட்டார் யூசுஃப். இப்படி பல முறை யூசுஃபை அடைய வேண்டும் என்று சுலைஹா அம்மா முயற்சித்தார்கள். ஆனால் நபி யூசுஃப் அவர்கள் இடம் கொடுக்காதபடி அவர்கள் தன்னை பாதுகாத்து கொண்டார்கள். இப்படியாக இருக்கும் போது இறுதியில் கடைசியாக சுலைஹா அம்மா
எண்ணுகின்றார். எப்படியும் இன்று நாம் யூசுஃபை பலவந்தப்படுத்தியாவது நம்முடைய வார்த்தைக்கு இணங்க செய்ய வேண்டும் என்று நினைத்து, அதுபோன்று தனியாக இருக்கின்ற நேரத்தில் யூசுஃபை தானே அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுடைய அரண்மனைக்குள் நிறுத்தி கதவுகளை எல்லாம் தாளிட்டு சுலேஹாவும் யூசுஃபும் தனியாக இருக்கின்றார். அப்படி தனித்திருக்கும் பொழுது யூசுஃபை பார்த்து சொல்லுகின்றார், யூசுஃபே உமக்காக என்னுடைய வாழ்நாள் எல்லாம் வீணாளாகி கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் இன்று என்னுடைய வார்த்தைக்கு நீர் இணங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் உம்மை ஒரு காலம் விடமாட்டேன் என்று சுலேஹாம்மா பக்கத்தில் நெருங்கிடுவார். பத்தினியார் சுலேஹாவுமே கட்டளகரி யூசுஃபுடன் அவர்கள் கரங்களை பிடித்திடுவார். மெய்மறந்து நின்றிடுவார் பத்தினியா சுலைஹாவுமே. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் தனியாக இருக்கின்ற நேரத்தில் அதுபோன்று சுலைஹாம்மா பக்கத்தில் நெருங்கி பலவந்தமான முறையிலே யூசுஃபுடைய கரங்களை பற்றி பிடித்தார். பிடித்த உடனே நபி யூசுப் அவர்களும் அவர்களுடைய மனநிலையும் மாறிவிட்டது. இந்த முறையில் ஒரு கணம் அவங்களுடைய மனம் மாறுதல் ஏற்பட்டு விட்டது. ஏற்பட்ட உடனே நபி யூசுஃபுடைய கண்ணுக்கு நேராக நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டை விரலை வாயில் கடித்தவர்களாக கண்முன் காட்சி அளிக்கப்படுகின்ற அவங்களுடைய கண்களுக்கு தெரிகின்ற தெரிந்த உடனே நபி யூசுஃபுடைய மனதிலே திடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டு விட்டது. உடனே சுலேஹாம்மாவுடைய கையை தானே விடுவித்தார்கள். தாளிட்டு இருக்கின்ற கதவுகள் எல்லாம் தானாக திறக்கின்ற திறப்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டதும் அல்லாஹ்வுடைய பயத்தின் மீது சுலேஹாம்மாவுடைய பிடியை விட்டு ஓடுகின்ற பொழுது தாளிட்டு இருக்கின்ற கதவுகள் எல்லாம் தானாக திறக்கப்படுகின்றது. யூசுப் ஓடுகின்றார், சுலேஹாம்மா பின்தொடர்ந்து ஓடுகின்றார். அப்படி ஓடோடி சென்ற சுலேஹாம்மா நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சட்ட குப்பாயத்தை பின்னாலே பற்றி நல்ல பிடித்திடுவார். யூசுஃபுட சட்டையையும் அவர்கள் பிடித்து இழுத்திடுவார். பேலமாக பிடித்து இழுத்தாங்க அது பின்னாலே கிழிந்திடுமாம். காரிகையா சுலேஹாவும் அவர்கள் மெய்மறந்து நின்றிடுவார். சுலேஹாம்மா பின்தொடர்ந்து ஓடி சென்ற அவர்கள் யூசுஃபுடைய சட்டக்குப்பாயத்தை பின்னாலே பிடித்தார்கள். பற்றி பிடிக்கின்ற நேரத்தில் யூசுப் ஓடுகின்ற வேகத்தில் அவங்களுடைய குப்பாயம் பின்னாலே கிழிந்து விட்டது. கடைசி கதவும் திறந்து விட்டது. திறந்த உடனே வெளியே யார் இருக்கின்றார்? அஜீசும் சுலேஹாம்மாவுடைய தந்தை கூட பிறந்த ஸ்ரீதகப்பனார் மகன் என்று சொல்லப்படுகின்ற அண்ணனும் இரண்டு பேரும் வாசலில் இருக்கின்றார். இதை கண்ட உடனே சுலேஹாம்மா உடனே அவர்கள் தானே மனதை மாற்றி அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்தக்கூடிய முறையில் அஜீஸை பார்த்து கணவரை பார்த்து சொல்லுகின்றா, பார்த்தீங்களா இந்த கண்ணாணி பையனை நாம் அடிமையாக விலை கொடுத்து வாங்கினோமே, அப்படி வாங்கிய இந்த அடிமை நான் தனியாக இருக்கின்ற என்னுடைய அரண்மனைக்குள்ள வந்து பலவந்தமான முறையில் என்னுடைய கற்பை கெடுப்பதற்காக வேண்டி வந்ததை பார்த்தீர்களா என்று உடனே சுலேஹாம்மா பாவத்தையும் பழியையும் தூக்கி யூசுஃபுடைய தலையில் போட்டார். தான் செய்த தவறை மறைப்பதற்காக வேண்டி யூசுப் மீது குற்றம் சுமத்தினார். யூசுப் குற்றவாளி என்று சொன்னார். இதை கேட்டவுடனே யூசுஃபுடைய மனம் கொதித்து விட்டது. சொல்லுகின்றார், மன்னரே அஜீஸே, நான் குற்றவாளி அல்ல, நான் எந்த தவறையும் செய்யவில்லை. ஆகையினால் யூசுப் சுலேஹாம்மா சொல்வது பொய், நான் சொல்வதையும் சுலேஹா சொல்வதையும் நிரூபிக்க வேண்டுமே ஆனார், நான் சொல்வது மெய்யாக உங்களுக்கு தெரிய வேண்டுமையானால், இதனுடைய உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமையானால், பிறந்த ஏழு நாள் குழந்தையை கொண்டு வாருங்கள், அது எனக்காக சாட்சி சொல்லும்.
நபி யூசுப் சொல்லுகின்றார், என்னுடைய உண்மை தெரிய வேண்டுமே ஆனால் பிறந்த ஏழு நாள் குழந்தையை கொண்டு வாருங்கள், அது எனக்கு சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள். அது போலவே அந்த அரமனையில் பார்க்கின்ற பொழுது சுலைஹாமாவுடைய அண்ணன் குழந்தை பிறந்த ஏழு நாள் குழந்தை, அதைத்தானே கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்ததும் சொல்லுகின்றார் யூசுப், யார் மீது குற்றம் இருக்கின்றது, யார் குற்றம் செய்தவர்கள் என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னதும் அந்த பிறந்த ஏழு நாள் குழந்தை வாய் திறந்து பேசுகின்றது. அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சட்ட குப்பாயம் பின்னாலே கிழிந்திருந்தால் சுலைஹா குற்றவாளி, யூசுப்புடைய சட்ட குப்பாயம் முன்னாலே கிழிந்திருந்தால் யூசுப் குற்றவாளி என்று சொன்னது. அப்படி சொல்லும் போது பார்க்கும் பொழுது யூசுப்புடைய சட்ட குப்பாயம் பின்னாலே கிழிந்திருந்தது. யார் குற்றவாளி? சுலைஹா குற்றவாளி என்பதாக தெரிந்துவிட்டது. உடனே அஜீஸ் சொல்லுகின்றார், சுலைஹாவே நீதான் குற்றவாளி, நீதான் குற்றத்துக்கு காரணமாக இருக்கின்றார், ஆகையினால் நீ அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு தேடி என்று சொல்லிவிட்டு அஜீஸ் சென்று விட்டார். சென்ற உடனே தன்னுடைய குற்றத்தை நினைத்து நினைத்து சுலைஹா அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் நபி யூசுப்பையும் பாதுகாத்து பராமரித்து வருகின்றார். அப்படி வரும்போது அந்த அரமனையில வேலை செய்யக்கூடிய தோழி பெண்கள், என் அரமனையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் வெளியிலே சென்று சுலைஹா மீது ஒரு பழியை தூக்கி போட்டார்கள். ஒரு பழி சொல்லை சொன்னார்கள். என்ன பழி சொல் சொன்னார்களே ஆனால், சுலைஹா அம்மா ஒரு கண்ணாடி நாட்டு பையன் அடிமையா வாங்கி தன்னுடைய கணவனை மறந்து அந்த யூசுப்னு சொல்லக்கூடிய அடிமையோடு அவர்கள் சல்லாபமான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் என்று ஒரு பழி சொல்ல சுலைஹா அம்மா மேல சொன்னான் சொல்லி இது அந்த ஊர் முழுவதும் அந்த சொல் பரவிவிட்டது. இந்த செய்தி சுலைஹாவுக்கும் தெரிந்துவிட்டது. உடனே சுலைஹா அம்மா நினைத்தார்கள், நாம எந்த குற்றத்தையும் செய்யல, எந்த தவறையும் செய்யல, அப்படி இருக்க நம்ம மீது இப்ப ஏற்பட்ட ஒரு அபாண்டமான ஒரு பழிச்சொல் வந்து விட்டது, இதை நிவர்த்திக்க வேண்டும் என்று சுலைஹா அம்மா நினைத்தார்கள். தோழி பெண்கள் அழைத்தார்கள். யார் யார் இந்த பழிச்சொல் சொன்னார்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் இந்த நாள் இன்னை தேதி என்று சுலைஹா அம்மாவுடைய வீட்டிலே விருந்து என்பதாக விருந்துக்கு சொன்னார்கள். அதுபோலவே குறிப்பிட்டபடி அந்த பெண்கள் எல்லாம் சுலைஹாவுடைய அரமனையிலே வந்து கூடினார்கள். கூடியதும் அது போன்றவர்களுக்கு தகுந்த முறையிலே விரிப்புகள் எல்லாம் எடுத்து விரித்து அந்த பெண்களுக்கு விருந்து வைக்கப்படுகின்ற, என்ன விருந்து? மாம்பழ விருந்து. அந்த மாம்பழ விருந்து ஒவ்வொரு தட்டையில் ஒவ்வொரு மாம்பழமும் ஒவ்வொரு கத்தியும் வைத்து அந்த சப்பு சப்பாக இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கப்பட்டதும் சுலைஹா அம்மா சொன்னார்கள், என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பழத்தை அறுத்து சாப்பிட வேண்டும் என்று நான் எப்போ சொல்லுகின்றேனோ அப்பந்தான் நீங்க அதை சாப்பிட வேண்டும், அதுவரைக்கும் நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு யூசுப் இடத்துக்கு வருகின்றார். யூசுப்பை பார்த்து சொல்லுகின்றார், யூசுப்பே, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை, நாம எந்த தவறையும் செய்யவில்லை, ஆனா பழிச்சொல் என் மீது பெண்கள் எல்லாம் அபாண்டமான பழிச்சொல்லை சொல்லுகின்றார், அதை விட்டு நான் நீங்கிக் கொள்ளணும், அதுக்கு நீங்க ஒரு உபகாரம் செய்ய, என்ன செய்ய வேண்டும்? அதாவது நீங்கள் நல்ல விதமாக அலங்காரத்தோடு இந்த பெண்கள் கூடியிருக்க வேண்டிய மத்தியில கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் நின்று விட்டு திரும்ப வந்து விடுங்கள். சரி என்று சம்மதித்தார். அது போலவே யூசுப் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த பெண்களுடைய மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். நிறுத்தியது சுலைஹா அம்மா உத்தரவு கொடுத்தார், சகோதரிகளே, தாய்மார்களே, மாம்பழத்தை அறுத்து சாப்பிடுங்கள். மாம்பழத்தை கையில எடுத்தார்கள், கத்தியை கையில எடுத்தார்கள். அதே நேரத்தில் யூசுப் அந்த பெண்களுடைய ஒரு மத்தியில் போய் நின்றதும் அவங்களுடைய பேரழகையும் ஒளிவையும் தெளிவையும் கண்ட அந்த பெண்கள் எல்லாம் தன்னை மறந்திருந்தார் கூடியிருந்த சபை மீதிலே. மாம்பழத்தை கையில் எடுத்த அந்த மங்கையர்கள் மயங்கியிருந்தார், கையில் வைத்த தையலர்கள் மயங்கியிருந்தார், யூசுப் போய் நின்றதும் மாம்பழத்தை அறுத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார். சொன்ன உடனே மாம்பழத்தை கையில மற்ற கையில கத்தி. அதே நேரத்தில் யூசுப்புடைய முகத்தை பார்த்த அந்த பெண்மணிகள்
மனம் மனங்கள் எல்லாம் மாறுபட்டு கை எது, கையில் இருக்கின்ற மாம்பழம் எது என்று தெரியாதபடி கையில் இருக்கின்ற அந்த கூர்மையான கத்திகளை கொண்டு மாம்பழத்தை அறுப்பதை போன்று கைகளைத்தான மாங்கா மாங்காயாக அறுத்தார்கள். ரத்தம் அப்படியே வடிகின்றது, அது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் யூசுஃபுடைய ஒரு அழகையிலே மதிமயங்கிய பெண்கள் மாம்பழத்தை அறுப்பதற்கு மதிமயங்கி விட்டார். அதற்கு பகரமாக கைகளை தானே அறுக்கின்றார். இதை கண்ட சுலேஹா அம்மா நினைக்கின்றார், ஆண்டவனே, இன்னும் கொஞ்ச நேரம் யூசுப் எங்க நிறுத்தி இருந்தால் இந்த பெண்கள் மாம்பழத்தை அறுக்க மாட்டாங்க, அவங்களுடைய மனதையே அறுத்து கொள்வார்கள் என்று உடனே நபி யூசுப் அந்த இடத்தை விட்டு மறைத்து விட்டார்கள். மறைத்த உடனே அங்கே விரித்திருக்கின்ற விரிப்பெல்லாம் ரத்தங்கள் அப்படியே கசிந்து ஓடுகின்ற உடனே சுலேஹா அம்மாவுடைய, அதே நேரத்தில் யூசுப் மறைந்தது அந்த பெண்களுக்கு சுய உணர்வுகள் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் தான் பார்க்கின்றார், ஆஹா, மதிமயங்கி விட்டோமே. இந்த நிலையிலே சுலேஹா அம்மா சொல்லுகின்றார், என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்ச நேரம் யூசுப்பை கொண்டு வந்து நிறுத்தியதும் உங்களுடைய மனநிலைகள் எல்லாம் மாறுபட்டு மாம்பழம் எது கையது என்று உங்களுக்கு தெரியல. காலமெல்லாம் என்னுடைய அரண்மனையிலே வைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டியே இந்த விருந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த பழிச்சொல் சொன்ன பெண்கள் எல்லாம் சுலேஹா அம்மாவை பார்த்து சொன்னார்கள், அம்மா, உண்மையிலேயே நாங்கள் பெரும் தவறு செய்துட்டோம், குற்றம் செய்த எங்களை மன்னித்து விடுங்கள். அறியாதபடி தெரியாதபடி நாங்கள் பேசிவிட்டோம், பேசியதற்கு தகுந்த எங்களுக்கு தண்டனையும் கிடைத்து விட்டது என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பெண்மணிகள் எல்லாம் சென்றார்கள். இந்த முறையிலே இருந்தாலும் அதே நேரத்தில் சுலேஹா அம்மாவும் யூசுப் நபியும் ஒரே அரமனையில் இருப்பது முறையல்ல, அதனால் விபரீதம் ஏற்படும் என்று தெரிந்து யூசுப் மீது பழிச்சொல் சொல்லப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களை குற்றவாளியாக ஜெயிலில் அடைக்க வேண்டும் என்று அஜீஸ் அவர்கள் கருதி, அதே போன்று சுலேஹாவுடைய குற்றவாளியாக கருதி யூசுப்பை கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். ஜெயிலில் அடைக்கப்பட்ட நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய கைதிகளோடு தான் ஒன்றாக இருந்து நபி யூசுப் அவர்கள் இறைவனை மறக்காதபடி நாடி நல்ல வணங்கி இருந்தாங்க. அவர்கள் நாயனையும் புகழ்ந்து இருந்தார். பத்தினியார் சுலைஹாவும் அவர்கள் மனதில் எண்ணிடுவார். எத்தனை காலங்களும் நாம இருந்தாங்க போதிலுமே பேரழகர் யூசுபையும் நாம பிரியமாக வளர்த்து வந்தோம். சுலேஹா அம்மாவுடைய மனதில் நினைக்கின்றார், நாம் எவ்வளவு நாட்களாக வைத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்தோம், ஆனாலும் அவர் நம்முடைய வார்த்தைக்கு இணங்கவில்லை. இந்த நிலையில் நம்மளுக்கு கிடைத்தது பழிச்சொல் என்ற ஒரு மன வாட்டத்தோடும் மன ஏக்கத்தோடும் சுலேஹா அம்மா ஜெயிலுக்கும் சென்று யூசுப்பை தினம் தினம் பார்த்து அவர்களுக்கு வேண்டிய நல்லுணவுகளை கொடுத்து பாதுகாத்து வருவார்களாம் சுலேஹா அம்மா. இந்த முறையிலே நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஜெயில் அடைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் பல நாட்டு கைதிகளும் அங்கே கூடியிருக்காங்க. அப்படி கூடியிருக்கும் போது பல நாட்டில் உள்ள கைதிகள் பேசக்கூடிய பாஷைகள் எல்லாம் அவங்களுக்கு பழக்கம். இந்த முறையில் நபி யூசுப் அந்த ஜெயில் இருக்க வேண்டிய கைதிகளுக்கு கனவுகளுக்கு பொருள் சொல்லுகின்றது, நல்ல உபதேசங்களை சொல்லுகின்றது. இதை கேட்ட அந்த சிறை கைதிகள் எல்லாம் யூசுப் அவர்களை ரொம்ப மரியாதையோடும் ரொம்ப கண்ணியத்தோடும் தான் பாதுகாத்து வருகின்றார்கள். அப்படி வரும்போது அதே ஜெயிலில் ரையான் இப்னு வலீது ராஜாவுடைய இரண்டு கைதிகளும் அங்கே இருக்கிறார்கள். ரையான் இப்னு வலீது ராஜாவுடைய இரண்டு கைதிகள் அங்கு இருக்கின்ற அவர்கள், அதாவது ஒரு நாள் அன்று இரண்டு கைதிகளும் அங்கு வருவதற்கு காரணம், அதாவது ஒரு கைதி ரையான் இப்னு வலீது ராஜாவுக்கு பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவர், இன்னொரு கைதி அவருக்கு ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடியவர். இந்த இரண்டு கைதிகளும் ஜெயிலில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன்
அவன் ஓடி வந்து சொல்லுகின்றான், யூசுப் அவர்களே, நான் இன்றிரவு படுத்திருக்கும் போது கனவு கண்டேன். அதாவது மீண்டும் ரையான் இப்னு வலீத் ராஜாவுக்கு பழரசம் பிழிந்து கொடுப்பதை போன்று நான் கனவு கண்டேன் என்று சொல்லும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, உனக்கு விடுதலை கிடைக்கும், நீ நாளைக்கு ஜெயிலை விட்டு விடுதலை ஆகி போவார் என்று சொன்னான். அந்த ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடியவன் ஓடி வருகின்றான், யூசுபே நானும் கனவு கண்டேன், ரையான் இப்னு வலீத் ராஜா அவர்களுக்கு ரொட்டியை சுட்டு தலையிலே வைத்து கொண்டு போகும் போது பல காகங்களும் கழுகுகளும் வந்து அந்த ரொட்டியை கொத்தி தின்னும்படியாக கனவு கண்டேன் என்று சொன்னான். உடனே நபி யூசுப் சொன்னாங்க, உனக்கு நாளைக்கு மரண தண்டனை, உனக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொன்னான். இந்த கைதி சொல்லுகின்றான், யூசுப்பை நான் பொய் சொல்லுகிறேன் என்று. நீ பொய் சொன்னாலும் சரி, நீ மெய் சொன்னாலும் சரி, நாளைக்கு உனக்கு மரண தண்டனை என்று நபி யூசுப் சொன்னான். அதே நேரத்தில் இந்த இரண்டு கைதிகள் அங்கு வருவதற்கு காரணம், அந்த ரையான் இப்னு வலீத் ராஜாவுக்கு பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவனும் ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கைதிகளும் இருக்கும் போது ஒரு நாள் அந்நிய நாட்டு அரசனுடைய சொல்லுக்கு இணங்கி அரசனை கொல்வதற்காக வேண்டி சதி செய்ய வேண்டும் என்று அந்நியனுடைய பேச்சை கேட்டு உணவிலே நஞ்சை கலந்து கொடுக்கும்படியாக அந்நிய நாட்டு அரசன் சொன்னான். அதுக்கு இணங்கிய இரண்டு பேர்களும் இந்த ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடியவன் அவனுடைய ரொட்டியிலே விஷத்தை வைத்தார் அரசருக்காக, பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன் அதுல விஷத்தை வைக்கவில்லை. இரண்டு பேர்களும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொடுக்கும் போது ரையான் இப்னு வலீத் ராஜா அவர்களை பார்த்து அந்த பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன் சொன்னான், மன்னரே ரொட்டியை சாப்பிடாதீங்க, அதுல விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அந்த ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடிய சொல்லுகின்றான், மகாராஜா பழரசத்தை பருகாதீர்கள், அதுல விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. உடனே ரையான் இப்னு வலீத் ராஜா சொல்லுகின்றார், அப்படியானால் நீங்க இரண்டு பேர்கள் கொண்டு வந்த பொருளை ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்று சொன்னார். பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன் விஷம் வைக்காத காரணத்தால் அவன் உடனே பழரசத்தை சாப்பிட்டு விட்டான். விஷம் வைக்கப்பட்ட ரொட்டியை இவன் சாப்பிட மறுத்தான். அப்ப இவன் தான் குற்றவாளி என்று தெரிந்தது. ஆனாலும் நீங்க இரண்டு பேரும் இதற்கு உடந்தையாக இருந்ததற்காக உங்க ரெண்டு பேருக்கும் ஜெயில் என்று ரையான் இப்னு வலீத் ராஜா ரெண்டு பேரையும் கைதியாக ஜெயில வைக்கப்பட்டவர்கள். அப்படி ஜெயில இருந்த ரெண்டு பேர்களில் ஒருவருக்கு நாளைக்கு விடுதலை என்று நபி யூசுப் சொன்னாங்க, மற்றொருவனுக்கு தூக்கு தண்டனை என்று சொன்னான். அது போலவே நபி யூசுப் சொன்னதை போன்று மறுநாள் தினத்தில் அந்த பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன் விடுதலை பெறுகின்றார். யூசுபை போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு மரியாதை செய்து வெளியே செல்லுகின்றார். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் நபி யூசுப் சொன்னாங்க, ஓய் வாலிபனே, நீ ரையான் இப்னு வலீத் ராஜா இடத்துக்கு சென்றால் போய் சொல்லு, இந்த விதமாக சுலைஹாவுடைய கைதியாக நிரபராதியாக இருக்க வேண்டியவர் கைதியாக குற்றவாளியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுக்கு நீ விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அந்த ரையான் இப்னு வலீத் ராஜா இடத்திலே போய் சொல்லு என்று நபி யூசுப் சொன்னாங்க. சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தார்கள் என்று. இந்த இடத்தில் மனிதருடைய உதவியை நபி யூசுப் நாடினார்கள், தான் ஜெயிலை விட்டு வெளியாக வேண்டும் என்று நினைத்தார்கள். அதாவது மனிதருடைய உதவியை நாடினார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகின்றது, நபியாக இருக்கக்கூடிய அவர்கள் மனிதருடைய உதவியை நாடியதற்காக வேண்டி மேலும் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தார்கள் என்று. ஆகவே அதுபோன்று அவன் கைதி விடுதலையாகி சென்றான், மற்ற கைதிக்கு அவனுக்கு மரண தண்டனை தூக்கத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த முறையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கும் போது அவனுடைய உதவியை நாடினார்களே போய் சொல் என்பதாக அவன் போனவன் மறந்து விட்டான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 7 வருஷம் மறந்து விட்டான். அப்படி இருக்க பாருங்கள், ஒரு நாள் அன்று அந்த ரையான் இப்னு வலீத் ராஜா அவனுடைய அரண்மனையிலே படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கனவொன்றை கண்டேடுவான். மன்னவனும் ராஜாவும் மன்னவனும் அவன் நல்லதொரு கனவை கண்டான்.
ராஜா ஒரு கனவு காணுகின்றார். எப்பேற்பட்டொரு கனவை காணுகின்றாரேயானால் பூரண சந்திரனை ஒரு இருள் வந்து மறைக்க காணுகின்றார். அந்த இருளில் நின்றும் ஒரு கொழுத்த மாடு வெளியாக காணுகின்றான். அடுத்தபடியாக ஏழு கொழுத்த மாட்டை ஏழு மெலிந்த மாடுகள் தூக்கி முழுங்க காணுகின்றான். ஏழு விளைந்த கதிரை ஏழு சாவி கதிர்கள் சுத்தி வளைக்க காணுகின்றார். இப்படி ஒரு புதுமையான கனவை கண்ட அந்த ரையானி இப்னு வலித் ராஜா பதறி முடித்து தன்னுடைய சபையை கூட்டி நுஜூம் கணக்குகள் பார்க்கக்கூடிய நுஜூமிகள் பெரிய சாஸ்திர நிபுணர்கள் அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ரையானி இப்னு வலித் சொல்லுகின்றார். சாஸ்திர நிபுணர்களே நுஜூம் கணக்கு பார்த்து சொல்லக்கூடிய அந்த தத்துவம் உள்ளவர்களே, இதுபோல் இன்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். இந்த கனவுக்கு நீங்கள் பொருள் சொல்ல வேண்டும் என்று ரையானி இப்னு வலித் ராஜா சொல்லுகின்றார். பூரண சந்திரனை இருள் வந்து மறைக்க கண்டே, இருளில் நின்றும் ஒரு கொழுத்த மாடு வழியாக கண்டே, ஏழு கொழுத்த மாடுகளை ஏழு மெலிந்த மாடுகள் தூக்கி முழுங்க கண்டே, ஏழு விளைந்த கதிர்களை ஏழு சாவி கதிர்கள் சுத்தி வளைக்க கண்டே. இதனுடைய ஒரு தாற்பரியம் என்ன சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது ருஜீமிகள் பார்க்கின்றார்கள், இது ஒரு பூதனம், ஒரு நூதனமான ஒரு கனவாக தெரிகின்றது என்று. யாருக்கும் அந்த கனவுக்கு பொருள் சொல்ல அவங்களுடைய அறிவு பயன்படவில்லை, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த பொருள் கூற தெரியவில்லை. இந்த முறையில இருக்கும் போது பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவன் ஓடி வருகின்றான், சொல்லுகின்றான், மன்னரே, அஜீசுடைய ஜெயிலிலே யூசுப்னு சொல்லி ஒருத்தர் இருக்கின்றார், அவர் தான் கனவுக்கு பொருள் சொல்லக்கூடியவர், மிக்க ஒரு தத்துவம் படைத்தவர், அவரை கொண்டு வந்தால் உங்களுடைய கனவுக்கு பொருள் சொல்வார் என்று சொன்னார். அப்படியா, அப்படியானா விரைந்து அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னதும் அது போன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இருக்க வேண்டி ஜெயிலுக்கு வந்து ஜெயிலை தான் திறந்து ரையான் இப்னு வலித் ராஜா தாங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக சொல்லுகின்றார், வாருங்கள் என்று சொல்லி வாஞ்சையோடு அழைத்து இடுவார். அழகுள்ள யூசுபையும் அவர்கள் அழைக்கின்ற தருணம் அதில் கட்டழகர் யூசுபுமே கண்ணியமாய் சொல்லிடுவாரூசுப் சொல்லுகின்றார், என்னை அழைக்கின்றீர்களே, நான் ஜெயிலை விட்டு வெளியாக வேண்டுமே ஆனால் நான் குற்றவாளியாக இருக்கின்றேன், நான் குற்றமற்றவன் என்று சுலைஹாம்மா சொல்லணும், அப்பந்தான் நான் ஜெயிலை விட்டு வெளியாவேன் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதும் அதுபோல சுலைஹாம்மாவும் சுலைஹாம்மாள் மீது பழி சொல் சொன்ன பெண்களும் அனைவர்களும் தானே வந்து கூடி சொல்லுகின்றார்கள், ரையான் இப்னு வலித் ராஜாவே, யூசுப் குற்றம் செய்யாதவர், அவர் எந்த விதமான குற்றத்திற்கும் உடந்தையானவர் அல்ல, அவர் நிரபராதி, ரொம்ப சத்தியவந்தர், உண்மையானவர், நீதியானவர் என்று நிரூபிக்கப்பட்டது. அதன் பின்புதான் அப்ப யூசுப் ஜெயிலை விட்டு வெளியானார்கள். வெளியானவுடனே அரச மரியாதையோடு அழைத்து சென்று அரசருடைய முன்னிலையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். நிறுத்திய உடனே ரையான் இப்னு வலித் ராஜா யூசுப் அவர்களுக்கு மரியாதை செய்து சலாம் சொன்னார்கள், பிரிதி சொன்னார்கள். அதே நேரத்தில் அந்த ரையான் இப்னு வலித் என்று சொல்லக்கூடிய மன்னர் 73 பாஷையிலே யூசுப் இடத்துல பேசினாங்க. அந்த 73 பாஷைக்கு நபி யூசுப் பதில் சொன்னாங்க. அதே நேரத்தில் அவருடைய பேச்சினுடைய திறமையும் வல்லமையும் கண்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்த அந்த ரையான் இப்னு வலித் ராஜா சொல்லுகின்றார், பேரழகு படைத்த வாலிபரே, ஆனால் நான் இந்த விதமாக கனவொன்று கண்டேன், அதற்கு நீங்கள் பொருள் கூற வேண்டும்.